வணக்கம். டான்ஸ் செய்திகளுக்காக நான் கஸ்தூரி சத்யதாசன். நாடு மூன்று முக்கிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி செல்வா தெரிவித்துள்ளார். நாடு பொருளாதார ரீதியாக மூன்று முக்கிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி செல்வா தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு கூறினார். இங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த ஹர்ஷடி செல்வா, முதலாவது பிரச்சினை சுகாதாரம் மற்றும் அதனோடு இணைந்த பிரச்சினை உலக அளவில் தொடர்ந்தும் பரவி கொண்டிருக்கின்றது. புதிய மாத்திரை கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டாலும் கொரோனாவின் புதிய வகை வைரஸின் பரவல் எதிர்பாராமல் வேகமாக பரவிக்கொண்டிருப்பதால் இதனை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்ற விடயத்தில் பாரிய சவாலை சுகாதாரத்துறை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றது. இலங்கையும் இந்த சவாலில் இருந்து விடுபட முடியாது. PCR பரிசோதனைகள் மூலம் நாளாந்தம் 400 to 500 புதிய தொற்றாளர்கள் இனம் காணப்பட்ட வண்ணம் உள்ளனர். அதில் நாளாந்தம் 3 to 4 பேர் அளவில் குறைந்தது மரணிக்கின்றனர். நாடுபுறாகவும் பரவியுள்ளது உண்மை, அதை காணக்கூடியதாக உள்ளது. இதனால் பொருளாதாரத்துக்கு பாரிய தடை ஏற்பட்டுள்ளது. முதலாவது அலை ஏற்பட்ட போது பாரிய பின்னடைவுக்கு இட்டுச் சென்றது. முதலாவது அலையின் போது இதன் பாரதூரத்தை விளங்காத மக்கள் இரண்டாம் அலையின் போது யதார்த்தத்தை விளங்கி தம்மையும் தம்மை சூழ உள்ளவர்களையும் நாட்டையும் பாதுகாக்க சுகாதார வழிமுறைகளை பின்பற்ற தொடங்கி மக்கள் விழிப்பாக செயற்பட்ட வண்ணம் உள்ளனர். கொரோனாவை கட்டுப்படுத்த மாவட்ட செயலாளர்களுக்கும் மேலான அதிகாரங்களுடன் ராணுவ அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். கொரோனாவை கட்டுப்படுத்தும் அதிகாரம் அரச அதிகாரிகளிடமிருந்து ராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இது பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பும் நோக்கில் அரசாங்கத்தால் கையாளப்பட்ட விடயமாகும் என்றுதான் அரசாங்க தரப்பு கூறுகின்றது. அவ்வாறு இருக்கும் போது வெளிநாட்டு பயணிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளை வரவழைக்க இலங்கையின் சுற்றுலாத்துறை அதிகார சபை அதன் தலைவர் தலைமையில் நீண்ட முறையான திட்டத்தை 2021 முன்வைத்திருந்தனர். ஆனால் இந்த திட்டங்களுக்கு முற்றிலும் மாற்றமான ஒழுங்குகள் தான் தற்போது பின்பற்றப்படுகின்றது. இரண்டாவது பிரச்சினை அரசாங்கத்தின் வருவாயை எவ்வாறு அதிகரிப்பது என்பதாகும். தற்போது கிடைக்கும் புள்ளி விவரங்களின் படி அரச நிதி பற்றாக்குறைக்கு 2021 பாரியளவு முகம் கொடுக்க நேரிடும் என்பது புலனாகின்றது. கொரோனா மாத்திரம் இதற்கு காரணமல்ல. அரசாங்கம் உயர்மட்ட வியாபாரிகளுக்கு வழங்கிய வரி சலுகையும் இதற்கு பிரதான காரணமாகும். அரசு வருமானத்தை உயர்த்த தனியார் மயமாக்கம் தான் அரசாங்கத்தின் அடுத்த இலக்கு. நெடுஞ்சாலைகள் நிர்மாணப் பணிகளை கம்பெனிகளுக்கு வழங்க அதற்கான நிறுவனத்துக்குரிய அமைச்சரவை அனுமதியையும் தற்போது பெற்றுள்ளனர். மூன்றாவதும் பாரிய சவாலுக்குரிய பிரச்சினைதான். சர்வதேச கடனை மீளச் செலுத்துவதற்குரிய ஏற்பாடுகளுடன் சம்பந்தப்பட்ட விடயம் என தெரிவித்தார். அரசாங்கம் இனவெறியை வளர்த்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் காவிந்த ஜெயவர்த்தன தெரிவித்துள்ளார். முஸ்லிம்களின் ஜனாசக்களை புதைப்பதா அல்லது அடக்கம் செய்வதா என்று தீர்வு வழங்காமல் இனவெறியை அரசாங்கம் வளர்த்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்த்தன தெரிவித்துள்ளார். இன்று எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இன்று இந்த அரசாங்கம் மக்களை முட்டாளாக்குகின்றது, பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப தவறிவிட்டது, இனவெறியை விதைக்கின்றது. அனைத்து நாடுகளும் கோவிட் மரணங்களை புதைப்பதற்கு அனுமதி அளிக்கும் போது இலங்கை அரசாங்கம் அரசியல் லாபம் தேட முனைகின்றது. அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையை முற்றிலுமாக இலங்கையில் சகல இன மக்களும் இழந்துவிட்டனர். இந்த அரசாங்கம் நியமிக்கப்படுவதற்கு முன்னர் ஈஸ்டர் தாக்குதல் நடத்தியவர்களை கண்டுபிடித்து தண்டனை வழங்குவதாக கூறினர். மத்திய வங்கி கொள்ளையர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் கூறினர். இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை. நாட்டுப்பற்றாளர்கள் என்று கூறிய தற்போதைய ஆட்சியாளர்கள் அரச நிதிகளை சூறையாடுகின்றனர். இவ்வாகியம் ஹிந்து ஜனதாவகி விஸ்வாச மே ராஜ்ய கிரகி பழுது விழாத்திபினோம். யாழ்ப்பாணத்தில் 1305 குடும்பங்களைச் சேர்ந்த 3736 பேர் தனிமைப்படுத்தலில் உள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 1305 குடும்பங்களைச் சேர்ந்த 3736 பேர் தனிமைப்படுத்தலில் உள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி புலி மாகேசன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட கொரோனா நிலைமைகள் தொடர்பில் கேட்டபோது அவர் இவ்வாறு தெரிவித்தார். யாழ் மாவட்டத்தில் இன்று வரை 160 பேர் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ள நிலையில் தொற்றாளர்களுடன் நேரடியாக தொடர்புகளை பேணியதன் அடிப்படையில் 1305 குடும்பங்களைச் சேர்ந்த 3736 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் கொரோனா தொற்றுக்குள்ளாகியவர்களில் இதுவரை 28 பேர் குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். யாழ் மாவட்ட மக்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி சுகாதார திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிவுறுத்தலுக்கு ஏற்ப செயற்படுவதன் மூலம் மேலும் தொற்று பரவலை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியும். மாவட்டத்தில் மூடப்பட்டுள்ள சந்தைகளை திறப்பது தொடர்பில் எதிர்வரும் வாரம் இடம்பெறவுள்ள கொரோனா ஒழிப்பு தொடர்பில் ஆராயும் குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என மாவட்ட அரசாங்க அதிபர் கான மகேசன் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் மாவட்ட கொரோனா நிலைமை தொடர்பாக ஆராயும் விசேட கூட்டம் எதிர்வரும் வியாழக்கிழமை இடம்பெறவுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்துதல் தொடர்பாக ஆராயும் விசேட கூட்டம் எதிர்வரும் 7 யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெறவுள்ளது. இதனை யாழ் மாவட்ட இராணுவ கட்டளை தளபதியும் மாவட்ட கொரோனா கட்டுப்பாட்டு அதிகாரியுமான மேஜர் ஜெனரல் செனரத் பண்டார தெரிவித்துள்ளார்.
ஜனாதிபதியினால் மாவட்டங்கள் தோறும் கொரோனா கட்டுப்பாட்டு அதிகாரிகளாக இராணுவத்தின் உயர் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் யாழ் மாவட்டத்தில் தற்போதைய நிலையில் கொரோனா பரவலை எவ்வாறு தடுக்க முடியும் என்பது தொடர்பில் ஆராயப்பட உள்ளது. யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் இடம்பெறவுள்ள இந்த கூட்டத்தில் சுகாதாரத்துறை சார் அதிகாரிகளும் கலந்து கொள்ள உள்ளனர். திருகோணமலை நகர பகுதியில் மேலும் பல கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். திருகோணமலை நகர பகுதியில் மேலும் 13 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து திருகோணமலை மாவட்டத்தில் கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை 160 அதிகரித்துள்ளது. இதுவரை கோமரங்கடவள பகுதியில் 3 பேரும், கிண்ணியாவில் 16 பேரும், குச்சவெளியில் 2 பேரும், மூதூரில் 42 பேரும் இனம் காணப்பட்டுள்ளனர். அதேபோன்று சேருவில பகுதியில் 3 கொரோனா நோயாளர்களும், தமிழகமும் பகுதியில் 6 பேரும், திருகோணமலையில் 84 பேரும், உப்புவழியில் 4 கொரோனா நோயாளர்களும் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நுவர்லியா மாவட்டம் வட்டவளை ஆடை தொழிற்சாலையில் மேலும் 10 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. நுவர்லியா மாவட்டம் வட்டவளை ஆடை தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்த மேலும் 10 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்பகமோ பொது சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேற்று முன்தினம் வெளியான PCR அறிக்கையின் ஊடாக இந்த 10 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து வட்டவளை ஆடை தொழிற்சாலையில் இதுவரை 72 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து தொற்றாளர்களோடு தொடர்புகளை பேணி வந்த சுமார் 600 பேர் சுயதனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்பகமோ பொது சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 10 தொற்றாளர்களும் வட்டவளை தோட்டப்பகுதியினைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் வட்டவளை ஆடை தொழிற்சாலை தொடர்ந்து மூடப்பட்டுள்ளதோடு வட்டவளை மவுன்ஷின் தோட்டமும் சுயதனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த தோட்டப்பகுதியிலிருந்து எவரும் வெளியில் செல்லவோ அல்லது வெளியார்கள் எவரும் மவுன்ஷின் தோட்டப்பகுதிக்குள் நுழைவதற்கோ அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக அம்பகமோ பொது சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். இதேவேளை தொற்றுக்குள்ளான 10 தொற்றாளர்களையும் கொரோனா சிகிச்சை நிலையத்துக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையினை அம்பகமோ பொது சுகாதார அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்ட ஏறாவூர் பிரதேச பசார் பர்த்தர்கள் 50 பேருக்கு எழுமாறாக ரபிட் ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட ஏறாவூர் பிரதேச பசார் வர்த்தகர்கள் 50 பேருக்கு எழுமாறாக ரபிட் ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் எவருக்கும் கொரோனா தொற்று காணப்படவில்லை என பிரதேச சுகாதார வைத்தியதிகாரி சஃபியா வசிம் தெரிவித்தார். ஏறாவூர் பிரதேசத்தில் போலீசார் 5 உட்பட 15 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து சுகாதார பிரிவினரால் எழுமாறான பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதனொரு கட்டமாக ஏறாவூர் பிரதான வீதியோர வர்த்தக நிலைய உரிமையாளர்கள் மற்றும் சிப்பந்திகளும் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டனர். இந்த வர்த்தகர்கள் அடிக்கடி வெளி மாவட்டங்களுக்கு சென்று வருபவர்கள் என்பதனால் முதற்கட்டமாக வியாபாரிகள் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டம் காத்தான்குடியில் கோவிட் தடுப்பு விழிப்புணர்வு கூட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட காத்தான்குடியில் கோவிட் தடுப்பு விழிப்புணர்வு கூட்டம் ஒன்று நேற்றிரவு காத்தான்குடி முஹைதீன் மெத்தைப்பெரிய ஜும்மா பள்ளிவாயலில் நடைபெற்றது. காத்தாங்குடி சுகாதார வைத்திய அலுவலகம், காத்தாங்குடி வைத்தியர்கள் ஒன்றியம், காத்தாங்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனம் ஆகியன இணைந்து இந்த விழிப்புணர்வு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது. காத்தாங்குடி சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் AL நஃபில் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மேலதிக சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் அசத் ஹசன், காத்தாங்குடி ஆதார வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் டாக்டர் அஸ்மி ஹசன், காத்தாங்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளன செயலாளர் மௌலவி MI ஜஃபாகிர் உட்பட காத்தாங்குடி வைத்தியர்கள் ஒன்றியத்தின் உறுப்பினர்கள் மற்றும் வைத்தியர்கள், காத்தாங்குடியிலுள்ள பள்ளிவாயல்களின் பிரதிநிதிகள், உலமாக்கள், பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளன பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது எதற்காக காத்தாங்குடி நகரம் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது, அதிலிருந்து விடுபட நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பன போன்ற விளக்கங்களை காத்தாங்குடி வைத்தியர்கள் ஒன்றியத்தின் பிரதிநிதியும் மட்டக்களப்பு பொதுநா வைத்தியசாலையின் வைத்தியருமான டாக்டர் சிப்லி ஹயத் விளக்கி கூறினார். இதையடுத்து ஆன்டிஜென் மற்றும் PCR பரிசோதனை என்றால் என்ன, அதன் நம்பகத்தன்மை பற்றியும், ஆன்டிஜென் பரிசோதனை செய்ய வேண்டியதன் அவசியம் பற்றியும் காத்தாங்குடி ஆதார வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் டாக்டர் அஸ்மி ஹசன் விளக்கினார். தொடர்ந்து களுவாஞ்சிக்குடி மேலதிக சுகாதார வைத்தியதிகாரி டாக்டர் நளிரா கொரோனா பரவலை எவ்வாறு கட்டுப்படுத்துவது போன்ற விளக்கங்களை கூறியதுடன் காத்தாங்குடி மேலதிக சுகாதார வைத்தியதிகாரி டாக்டர் ஆசத் ஹசன் தனிமைப்படுத்தல் காலத்தில் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் தொடர்பாகவும், இதற்காக பள்ளிவாயல்களின் நம்பிக்கையாளர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகளின் ஒத்துழைப்பு தொடர்பாகவும் எடுத்துக் கூறினார். சுகாதார விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் இதுவரை 2075 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டில் கொரோனா சுகாதார விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் இதுவரையில் 2075 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார்.
கடந்த 24 மணித்தியாலங்களில் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டின் கீழ் 31 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முகக்கவசம் அணிய தவறியமை மற்றும் சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள COVID-19 ஆலோசனைகளை பின்பற்ற தவறியமை போன்ற குற்றச்சாட்டுகளுக்காகவே அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக கடந்த October 30 முதல் போலீசார் விசேட சுற்றிவளைப்புகளை மேற்கொண்டிருந்தனர். இதேவேளை மதுபோதையில் வாகனங்களை செலுத்தும் சாரதிகளை கைது செய்வதற்கான விசேட சுற்றிவளைப்பு இடம்பெற உள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 5 வரையில் மதுபோதையில் மற்றும் அதிக வேகத்துடன் வாகனங்களை செலுத்தும் சாரதிகளை கைது செய்வதற்கான விசேட சுற்றிவளைப்பு இடம்பெற உள்ளது. கடந்த வருடம் December 20 முதல் இதுவரையான காலப்பகுதியில் வாகன விபத்துகளில் 74 பேர் உயிரிழந்துள்ளனர். குறித்த காலப்பகுதியில் வாகன விபத்துகளில் 149 பேர் படுகாயமடைந்துள்ளனர் எனவும் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் காத்தான்குடியைச் சேர்ந்த ஒருவர் கொரோனா தொற்றாளராக இனம் காணப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் காத்தாங்குடியைச் சேர்ந்த ஒருவர் கொரோனா தொற்றாளராக இனம் காணப்பட்டுள்ளார் என பொது சுகாதாரத்துறையினர் தெரிவித்தனர். களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் நேற்று இரத்த மாற்ற சிகிச்சைக்காக வந்தவருக்கு ஆன்டிஜென் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்தனர். குறித்த நபர் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதனால் அவர் சிகிச்சைகளுக்காக கொழும்பிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். களுவாஞ்சிக்குடி சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவுக்குட்பட்ட பெரிய கல்லாரில் PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பெரிய கல்லாரில் 16 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டதைத் தொடர்ந்து அப்பகுதியில் தொடர்ச்சியாக ஆன்டிஜென் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் கீழ் 68 பேருக்கு PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான அறிக்கைகள் கிடைக்கவில்லை என சுகாதார பிரிவினர் தெரிவித்தனர். ஜனாதிபதியால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்த மாளிகாவத்தை போதி ராஜாரம்ம விகாரையின் விகாரதிபதி ஊவதெனே சுமணத்தேரருக்கு ஜனாதிபதியால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்களை வைத்திருந்த குற்றச்சாட்டின் கீழ் கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கம்பகா கொட்டதனியாவ பகுதியில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்தில் இந்திய பிரஜை ஒருவர் உயிரிழந்துள்ளார். கம்பகா மாவட்டம் ஹொட்டதனியாவ பகுதியில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவம் ஒன்றில் இந்திய பிரஜையொருவர் உயிரிழந்துள்ளதுடன் 2 இந்திய பிரஜைகள் காயமடைந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். ஹொட்டதனியாவ பகுதியிலுள்ள இரும்பு தொழிற்சாலை ஒன்றின் கொதிகலன் ஒன்று வெடித்துள்ளமை காரணமாகவே இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சிவகரன் தலைமையிலான புதிய அணி அரசாங்கத்தை பாதுகாக்க முயற்சிக்கின்றது என காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனை உள்ளீர்த்து நீதி கோரல் விடயத்தில் அரசாங்கத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இக்குற்றச்சாட்டினை அவர்கள் முன்வைத்தனர். இனவழிப்பு குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், போர் குற்றங்களில் ஈடுபட்ட ஸ்ரீலங்கா அரசை அனைத்துலக விசாரணைகளில் இருந்து காப்பாற்றும் நடவடிக்கையிலே இரு நாட்டு உளவுத்துறையின் பின்னணியில் சிவகரன் களமிறக்கப்பட்டுள்ளார். அனைத்துலக ரீதியில் இலங்கையில் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தற்போது பேசுபொருளாக பார்க்கப்படுவதாலும் ஜெனிவா கூட்டத்தொடர் நடைபெற இருப்பதாலும் இதற்கான பின்னணி பணிகளை இந்தியா ஸ்ரீலங்கா உளவுத்துறை மேற்கொள்வதாகவும் தெரிய வந்துள்ளது. நீதி கோரல் விடயத்திற்கு சுமந்திரனை மீண்டும் கையாண்டு ராஜபக்ச அரசினை காப்பாற்றும் முயற்சியில் சிவகரன் தலைமையிலான அணி ஒன்று களமிறங்கியுள்ளார்கள். கூட்டமைப்புடன் இணைந்து செல்வதற்கு தயாராக இருப்பதாக முன்னாள் பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் அறிவித்துள்ளார். எதிர்காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இணைந்து செயற்படுவதற்கு தயாராக இருப்பதாக முன்னாள் பிரதியமைச்சரான கருணா எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் வடக்கு மாகாண செயற்பாடுகள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நிச்சயமாக நாங்கள் மாநிலசபை தேர்தலிலே போட்டியிட போகின்றோம். அதுக்கான சிறந்த வேட்பாளர்களை கூட நாங்கள் தெரிவு செய்து வருகின்றோம். ஆனால் அந்த இறுதி கட்டத்தில் தான் நாங்கள் முடிவெடுப்போம். தனித்து போட்டியிடுவதா அல்லது தேசிய கட்சிகளுடன் என்பதை உண்மையிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இது ஒரு தனி தமிழ் கட்சியாக நாங்கள் வளர்த்து வருகின்றோம். ஏனைய தமிழ் கட்சிகளுடன் கூட்டு சேர்வதை பற்றி நாங்கள் சிந்திக்கின்றோம். பன்னி பிரதேசம் என்பது எனக்கு மிகவும் பரிச்சயமான பிரதேசம், உங்களுக்கு தெரியும். நீண்ட காலமாக போராட்ட களத்தில் இங்கு நின்று இந்த மக்களை துன்ப துயரங்களில் பங்கெடுத்த ஒருவன் என்ற அடிப்படையில் இந்த மக்களுக்கு பாரிய சேவையாற்ற வேண்டிய கடமை இருக்கின்றது எங்களுக்கு.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்பில் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றீர்கள். நீங்கள் புதிய தமிழ் கட்சிகளோடு இணைந்து போட்டியிட உள்ளதாக கூறுகிறீர்கள். அப்படியானால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உங்களை இணைத்துக் கொண்டால் அல்லது அவர்களுடன் ஏதாவது பேச்சுவார்த்தை மேற்கொண்டிருக்கிறீர்கள் அவர்களுடன் இணைந்து பணிபுரியும்? இல்லை, இதுவரை இல்லை. ஆனால் எனக்கு நல்ல உறவு இருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாங்கள் விமர்சித்தாலும் என்றால் சில திருத்தங்களை அவர்கள் கொண்டு வர வேண்டும், மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம் தான் என்னுடைய நோக்கம். மற்றபடி தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கியவர்களில் நானும் ஒருவர். அந்த அடிப்படையில் இன்று தமிழரசு கட்சித் தலைவர் மாவை சேனல் சேகர் அவர்களுடன் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. எனக்கு அவரை மதிக்கின்றதில் நானும் ஒருவர். அவை அந்த அடிப்படையில் அவர்களுடைய தவறுகளை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். அதாவது கிழக்கு மாநிலத்தை மானசபை ஒரு தடவை உங்களுக்கு தெரியும், எதுவித 11 ஆசனங்களை எடுத்தும் முஸ்லீம் தலைவர்களுக்கு தாரை பார்த்து கொடுத்தார்கள். அதே போன்று கடந்த ரணில் மைத்திரி அரசாங்கத்திலே அரசாங்கத்தை காப்பாற்றி கொண்டு தமிழ் மக்களுக்கு எதுவித பலவும் வராமல் வரவு செலவு திட்டத்தை கூட ஆதரித்து கொண்டு முட்டுக் கொடுத்து தமிழ் மக்களை ஏமாற்றினார்கள். அவை இதுபோன்ற நடவடிக்கைகளை நாங்கள் விமர்சித்திருக்கின்றோம் என்றால் அவர்கள் திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் அந்த அடிப்படையில். ஆனால் நாங்கள் எதிர்காலத்திலே அவர்களுடனும் பேசுவதற்கு தயாராக இருக்கும். முஸ்லிம்களின் ஜனாசா அறிப்புக்கு கிளிநொச்சியில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம்களின் ஜனாசா அறிப்பிற்கு எதிராக கிளிநொச்சியில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. காலை 10:30 மணியளவில் கிளிநொச்சி பழைய மாவட்ட செயலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. அரசு சார்பற்ற நிறுவனங்களின் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஜனாசாவை எரிப்பதற்கு எதிரான கோஷங்களை எழுப்பியதுடன் பதாதைகளையும் ஏந்திருந்தனர். COVID-19 தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களின் உடல்கள் எரிக்கப்பட்டு வரும் நிலையில் முஸ்லீம் மதத்தவர்கள் தமது உறவுகளின் உடல்களை தமது மத நடைமுறையின்படி புதைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அதற்கு அரசாங்கத்தால் இதுவரை எதுவிதமான சாதகமான பதில்களும் கிடைக்காத நிலையில் நாடு முழுவதிலும் ஜனாசா அறிப்பிற்கு எதிராக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இது முஸ்லீம் மக்களுக்கு மட்டும் எதிரான ஒரு செயல் இல்லை. இது வந்து அனைத்து இலங்கையர்களுக்கும் அனைத்து இலங்கையருடைய சுதந்திரத்துக்கு எதிரான உண்டு. நாங்கள் மற்ற மக்களை நோகிக்க வேணும், அவர்கள் மூலம் எங்கள் மூலம் அவர்களுக்கு ஏதாவது சரி கஷ்டங்கள் ஏற்பட வேண்டும் என்ற நோக்கம் அல்ல. அதற்கு மாற்றமாக இன்று உலகளாவிய ரீதியிலே இந்த கொரோனாவின் மூலம் மரணிக்கக்கூடியவர்களை அடக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கிருக்கக்கூடிய படித்தவர்கள் அறிவாளிகள் எல்லாம் அடக்கிறதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட இந்த நாட்டிலே அடக்குவதற்கு அனுமதி தராமல் எரிப்பது என்பதே ஒரு ஜனநாயக அத்துமீறலாக இருந்து கொண்டிருக்கிறது. பிறந்து இறக்கின்ற போது கூட நிம்மதியாக உறங்க முடியாத ஒரு நிலையில்தான் எங்களுடைய அரசாங்கத்தின் நிலைப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. எனவேதான் இந்த ஜனாசாக்கள் நிச்சயமாக 6 மண்ணில் அவர்கள் உறங்குவதற்காவது நிம்மதியான ஒரு உறக்கத்தை கொடுக்க அரசாங்கம் முன்வர வேண்டும். சிங்கள மொழியில் எழுதப்பட்ட வெற்றி சான்றிதழை இளைஞர்கள் ஏற்க மறுத்தமையால் கிளிநொச்சியில் அமைதியின்மை ஏற்பட்டது. இளைஞர் சபைகள் மன்றத்தினால் நடாத்தப்பட்ட வீட்டுத்தோட்ட போட்டியில் வெற்றியீட்டியவர்களுக்கு தனிச்சிங்களத்தில் வழங்கப்பட்ட வெற்றி சான்றிதழை வெற்றியாளர்கள் ஏற்க மறுத்தமையால் கிளிநொச்சியில் அமைதியின்மை ஏற்பட்டது. தேசிய இளைஞர் சபைகள் மன்றத்தினால் வடக்கு மாகாணத்தில் நடாத்தப்பட்ட வீட்டுத்தோட்ட போட்டியில் வெற்றியீட்டியவர்களுக்கான வெற்றி சான்றிதழ்களை வழங்கும் நிகழ்வு கிளிநொச்சியில் இடம்பெற்றது. குறித்த சான்றிதழ்கள் சிங்கள மொழியிலேயே அச்சிடப்பட்டிருந்தன. இதனால் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் தமது அதிருப்தியை வெளியிட்டனர். தேசிய இளைஞர் சபை மன்றத்தால் வழங்கப்படுற சகல சான்றிதழ்களையும் ஈவன் ஒரு சாதாரண விளையாட்டு சர்டிபிகேட்டோட இங்கிலீஷ் அண்ட் தமிழ் சிங்களம் அடிப்பாங்க. அப்படி இல்லைன்னா இங்கிலீஷை தமிழை புறக்கணிச்சாலும் ஆங்கிலத்தில் வந்தால் மட்டும்தான் சர்வதேசத்தில் எங்களோட படத்தால் சொன்னால் சர்வதேசத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும். ஒரு அவமானப்படுத்தினதாக தான் நாங்கள் இதை கருதுவோம். இது அங்கே இருந்து அப்படி இல்லையென்றா இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் சரியான இந்த இந்த இளைஞர் சபைகள் மன்றத்தில் இந்த திணைக்களத்தில் வந்து அமைதியின்மை தொடர்பில் கிளிநொச்சி மாவட்ட இளைஞர் மன்ற உதவி பணிப்பாளர் ஸ்தபேந்திரன் இவ்வாறு தெரிவித்தார். நேற்று இரவு கொழும்பில் இருந்துதான் இந்த சான்றிதழங்களுக்கு கிடைக்கப்பட்டிருந்த இந்த சான்றிதழை பார்க்கும் பொழுது என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்த சான்றிதழ் உண்மையாக வளமையாக மும்மொழிகளிலும் அளிக்கப்படுகின்றது. இந்த முறை என்னென்று சொன்னால் இதிலே கையொப்பம் இடுகிறவர்கள் இங்கத்தைக்குரியவர்களாக இருந்திருந்தால் நாங்கள் இங்கே இதனை அச்சிட்டு இருப்போம். உண்மையாக இந்த வேல்யூ இதுக்கு ஒரு பெருமதி இருக்க வேண்டும் என்ற நோக்கிலே இங்கே கையொப்பம் கீழே இட்டப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய நிர்வாக பணிப்பாளர் தேசிய இளைஞர் சபையினுடைய நிர்வாக பணிப்பாளரும் தலைவர்
தலைவரும் இதில் கையொப்பமிட்டிருந்த செசேரா தேசிங்க சாரும் இங்கே இந்த இதில் ரெண்டு பேரும் இவர்களுடைய கையெழுத்தோட ஒரு பெருமதி மிக்க, அதாவது இவர் இந்த நாட்டில் எந்த இடத்துக்கு போனாலும் இவர் ஒரு வெளியூட்டான சான்றிதழாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் அங்கேருந்து கையொப்பமிட்டு இரவு பஸ்ஸிலே எங்களது காலம் தான் இது கிடைக்கப்பட்டது. உண்மையாக நான் கிடைக்கப்பட்ட இது சம்பந்தமாக போது அவர்கள் சொன்னார்கள், இங்கே இருந்து கொரோனாவால் நாங்கள் ஒரு தமிழாக்கிரமி எடுக்கலாம் போச்சு, எங்களுடைய காரியாலயங்கள் கூட்டப்பட்டிருக்கு, ஆனால் இன்றைய தினம் நாங்கள் இது ஒரு விளம்பரத்தை என்ன ஒரு இளைஞர்களுடைய கௌரவப்படுத்துவதற்காக இந்த வேலை திட்டம் நாங்கள் செய்திருக்கின்றோம், நீங்கள் இதில் பேர்கள் பிழையாக இருக்கும், ஏனென்றால் இது முழுக்க முழுக்க செய்தது சிங்கள எழுது விளைஞர் ஆகலை கொண்டுதான் செய்த நாங்கள் என்னென்ன நாங்கள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்க எங்களது காரியாலயத்து போகலை. அதே நேரம் ஏன் அவசரப்பட்டு செய்கிறீர்கள் சொன்னால் இந்த 31ஆம் தேதிக்குள்ள இந்த பணம் அவ்வளோ இங்கே கிட்டத்தட்ட எங்களோட வடமாநிலத்தில் 34 பிரிய செயலகங்களையும் 10,000 படி 3,34,000 இது 5 மாவட்டத்துக்குமான 25,000 மாநிலத்துக்கான 50,000 இந்த 31ஆம் தேதி தாண்டி அந்த பணம் மினிஸ்ட்ரியிலேருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இதை 31க்கு முன்னே நான் நடத்த சொன்னேன், இருந்தாலும் கூட இதை நான் உங்களுக்கு மாற்றித்தரோம், இப்போ நீங்கள் இந்த பணப்பரிசையும் காசு ஒலியம் அவர்களுக்கு வழங்குங்க, திருப்பி தார அவ்வளவு சான்றிதழ் இருக்கிற சொல்லி, ஆனால் இது அழிக்கப்பட்டு திருப்பி நாங்கள் எங்கே நாங்கள் இங்கேயே வச்சு கொடுக்கலாம், ஆனால் அந்த சான்றிதழுக்கு பெருமதி இருக்காது, மாணப்பணிப்பாளர் இதில் கையெழுத்து வைக்கலாம், உதவி பணிப்பாளர் கையெழுத்து வைக்கலாம், ஆனால் அவர் ஒரு கொழும்பிலே சரி அல்லது வெளியிடங்களுக்கு போகும்போது அதுக்கான ஒரு பெருமதி இருக்காது. நாங்கள் இதை தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ இதனை ட்ரை பண்ணி அவர்களிடம் அனுப்பி கையெழுத்து வச்சு தருவதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இதனை நீங்கள் பெருசுபடுத்தாமல் இந்நிகழ்வு இந்த சான்றிதழை கொண்டு அல்லது உங்களுக்கு திருப்பி இங்கே நீங்கள் கொடுத்துட்டு போனால் இதில் பேர்களும் பிழையாகவே வந்திருக்கின்றன, நாங்கள் அனைத்துமே பார்த்துட்டோம், தமிழ் என்ன இங்கிலீஷ்லேயே பேர்கள் கரவாசி பேச பிழையாகிட்டு. ஆகவே நாங்கள் இவர்கள் சொல்லக்கு முந்தைய நாங்கள் இது சம்பந்தமாக கலைத்து விட்டோம். ஆகவே இந்த சான்றிதழ்கள் உங்களுக்கு திருப்பி இங்கிலீஷிலோ தமிழ் மொழியிலோ திருப்பி தரப்படும். தேசிய இளைஞர் சபைகள் மன்றத்தினால் நடாத்தப்பட்ட வீட்டுத்தோட்ட போட்டியில் வெற்றி பெற்ற இளைஞர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு கிளிநொச்சி கூட்டுறவு மண்டபத்தில் இன்று காலை இடம்பெற்றது. வடக்கு மாகாண தேசிய இளைஞர் சபைகள் மன்ற உதவி பணிப்பாளர் தலைமையில் ஆரம்பமான நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு வெற்றியீட்டியவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி வைத்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல இடங்களில் சரியான வீதி கட்டமைப்பு இல்லை, சரியான பாலங்கள் இல்லை, வடிகான்கள் இல்லை என ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். கடந்த நல்லாட்சி காலத்தில் மட்டக்களப்பில் இரவு பகலாக குளிரிலும் மழையிலும் வேலையற்ற பட்டதாரிகள் 188 நாட்கள் போராடிய பொழுதிலும் நல்லாட்சி அரசாங்கத்தினை தாக்குப்பிடித்த தமிழ் தலைவர்களினால் அவர்களில் 20% கூட வேலைவாய்ப்பினை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. ஆனால் தற்போதைய ஜனாதிபதி தேர்தல் வாக்குறுதிகளில் கூறியதை விட அதிகமான பட்டதாரிகளுக்கு உடனடி நியமனங்கள் வழங்கியுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்ட மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட புதூர் பகுதியில் புனரமைக்கப்பட்ட வீதியை மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி சில வாக்குறுதிகளை வழங்கியிருந்தால் 100,000 இளைஞ யுவதிகளுக்கான வேலை வாய்ப்பு வழங்குறது, அதாவது காப்போத்த சாதாரண தரம் தவற விட்டவர்களுக்கான அந்த வாக்குறுதிக்கு அமைய 34,000 பேருக்கு வழங்கப்பட்டு முடிந்து விட்டது. இப்பொழுது 2ஆம் கட்டத்துக்குரிய நேர்முக தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது, விரைவாக அந்த 100,000 பேரும் நிறைவு செய்யப்படுவார். இந்த புதூர் வீச்சு கல்முனை சேர்த்து கூட இந்த கிராமங்களிலிருந்தும் சுமார் 15 பேர் இதில் உள்வாங்கப்பட்டிருக்கிறார். அதுபோன்று 50,000 பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவேன் என்று அவர் கூறியிருந்தார் இந்த கல்லடி பாலகருக்கு தேர்தல் பிரச்சாரத்தில். ஏனென்றால் முன்னைய அரசாங்கத்தை நாங்கள் பாதுகாத்தோம், தமிழ் தலைவர்களும் வாக்களித்து அந்த அரசாங்கத்தை தாங்கி பிடித்துக் கொண்டு நடனமாடினோம். ஆனால் 188 நாள் இந்த பட்டதாரிகள் இந்த காந்தி பூங்காக்கு முன்னால் இரவிலே பகலிலே பனியிலே குளிரிலே கை குழந்தையோடு கற்பனை தாய்மார் இந்த காந்தி பூங்காக்கு முன்னால் இருந்தார்கள், அவர்களே 20% அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. ஆனால் தற்போது இந்த ஜனாதிபதி கூறியதுக்கு அமைய 50,000 பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவோம் என்றால் பலர் சொன்னார்கள் இது சாத்தியப்படுமா, இதெல்லாம் பொய் கதைகள், பொய்யை பேசுகிறார்கள். 50,000 பேருக்கு அப்படி ஒரே நேரத்தில் பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும். இப்போது இருக்கிற பிரதமர் முன்பு ஜனாதிபதியாக இருந்த பொழுது 57,000 பட்டதாரிகளுக்கு 2012 மார்ச் 31ஆம் தேதி ஒரே நாளில் 57,000 பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு வந்த ஏமாற்றிய அரசாங்கம் கடந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம், அந்த அரசாங்கத்தில் ரணில் சரத் பொன்சேகா போன்றவர்களை திரு சம்பந்தரையா உட்பட்டவர்கள் அனைத்திலும் வாக்களித்து பாதுகாத்தார்கள். அந்த அரசாங்கத்தினால் இந்த மாவட்டத்திலே நாங்கள் எத்தனை வேலை வாய்ப்புகளை எமது பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுத்தோம் என்று சிந்திக்கும். ஆகவே ஜனாதிபதி கூறியதுக்கு அமைய 50,000 பட்டதாரிகளுக்கு அல்ல, இப்பொழுது 60,000 பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு, இன்னும் 5,000 பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. 100,000 கிராமிய வீதிகளை அமைப்போம் என்று ஜனாதிபதி சொன்னார். இன்று நீங்கள்
இந்த வீதியின் மேலே கதிரை போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த 100,000 கிலோமீட்டர் வீதிகளில் ஒன்றுதான் இந்த வீதி. 1,60,00,000 ரூபாய் நிதி இந்த வீதிக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இன்று எமது மாவட்டத்தில் நிறைய இடங்களிலே சரியான வீதி கட்டமைப்புகள் இல்லை, சரியான பாலங்கள் இல்லை, சரியான வடிகால்கள் இல்லை, குள புனரமைப்பு இல்லை. மலையிலிருந்து விழுகின்ற நீரை பாருங்கள், வெறுமனவே கடலிலே சேர்கிறது. குறிப்பிட்ட காலத்திலே தண்ணி பஞ்சம் எங்களுக்கு, ஏன் குடிநீர் இல்லை. மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட புதூர் பகுதியில் 100,000 கிலோமீட்டர் வீதிகளை புனரமைக்கும் அரசாங்கத்தின் செயற்திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்ட வீதியை மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. வீதி பெருந்தெருக்கள் அமைச்சின் 1,65,00,000 ரூபாய் செலவில் புதூர் 8 குறுக்கு வீதி புனரமைக்கப்பட்டுள்ளது. வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மூலம் இந்த வீதி புனரமைக்கப்பட்டுள்ளது. இந்த வீதியை மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வு மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினர் ஆர் அசோக் தலைமையில் நடைபெற்ற போது இராஜாங்க அமைச்சர் எஸ் வியாளேந்திரன் நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மட்டக்களப்பு மாவட்ட பொறியியலாளர் திருமதி கே வன்னியசிங்கம் மற்றும் மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் தன வாசுதேவன், உதவி திட்டமிடல் பணிப்பாளர் எஸ் சுதர்சன் உட்பட பிரதேச செயலக உத்தியோகஸ்தர்கள் கிராம சேவையாளர்கள் கலந்து கொண்டனர். கடந்த வருடம் டெங்கு நோய் காரணமாக ஏற்பட்ட இறப்புகளின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த 10 வருடங்களின் பின்னர் கடந்த வருடம் டெங்கு நோய் காரணமாக ஏற்பட்ட இறப்புகளின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த வருடம் 30,691 பேர் டெங்கு நோயாளர்களாக இனங்காணப்பட்டதாகவும், இவ்வாறு டெங்கு நோய் தொற்றுக்குள்ளானவர்களில் 35 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாகவும் டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். 2020 டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கையிலும் இறப்புகளின் எண்ணிக்கையிலும் கணிசமான வீழ்ச்சியை காணக்கூடியதாக உள்ளது. கடந்த வருடத்தில் பிப்ரவரி மாதத்தை தவிர்ந்த ஏனைய மாதங்களுடன் ஒப்பிடும்போது கடந்த 10 வருடங்களில் பதிவான தொற்றாளர்களை விட குறைவான தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர் என தெரிவித்துள்ளார். தப்பிச்சென்ற கொரோனா நோயாளிகளின் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. பொலனறுவை கொரோனா சிகிச்சை நிலையத்திலிருந்து தப்பிச் சென்றவர்களில் 3 நோயாளர்களின் புகைப்படங்கள் ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளன. கல்லையில் கொரோனா சிகிச்சை நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்த 5 பேர் கடந்த 31 தேதி தப்பிச் சென்றனர். அதில் ஒரு தொற்றாளர் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் ஏனையவர்களை கண்டுபிடிக்க போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். மறைந்திருக்கும் தொற்றாளர்கள் நாமர்மல, மரவில, பொரலிச மற்றும் வைக்கால பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாரினால் வெளியிடப்பட்ட தொற்றாளர்கள் 3 பேரின் புகைப்படங்கள் மற்றும் அவர்களின் தகவல்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அவர்கள் தொடர்பில் ஏதாவது தகவல் கிடைத்தால் 0718591133 என்ற இலக்கம் ஊடாக அல்லது 119 என்ற இலக்கத்திற்கு தகவல் வழங்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுள்ளனர். இந்த நோயாளர்கள் குறித்து மக்கள் மிகுந்த கவனத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் போலீசார் எச்சரித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.